ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குக்கர் யூஸ் பண்ணி சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நான் இன்னைக்கு 4 எக் எடுத்திருக்கேன் ஒயிட் தனியா எல்லோ தனியா எடுத்து வச்சுருக்கேன் ஒயிட்டை வந்து ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நல்ல பபிள்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்டர் இல்லை அப்படினா நீங்கள் தாராளமாக மிக்ஸியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து எல்லோ ஆட் பண்ண போகிறோம் எல்லோ ஆட் பண்ணதுமே நல்ல டார்க் கலரில் இருக்கும் இது நல்ல லைட் கலர் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி பேசிக் கேக் எப்படி பண்ணோம் அப்படின்ற வீடியோவும் சாக்லேட் கேக்கை வேறு ஒரு மெத்தட்லையும் நான் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கேக் யூஸ் பண்ணுற க்ரீம் எப்படி பண்ணுன்ற வீடியோ இல்லாமல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோவோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோட என் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்து நம்ம வந்து மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா அரைச்சி பொடியாக்கி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இருந்தால் ப்ராப்ளமே இல்லை டைரக்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன் கோகோ பவுடர் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அடுத்து வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கிட்ட நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க மாவை வந்து சலிக்கலை அப்படின்னா ஒரு மா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எக்கில் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துறாதீங்க ஏன்னா வந்து அங்கங்கே லம்ஸ் விழ ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன் இது நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் கடல் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ யூஸ் பண்ணாதீங்க ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும் அதனால் ஸ்மெல் இல்லாத ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயை எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் அடியில் மட்டும் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்க போகிறேன் பட்டர் பேப்பர்லேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி அடியில் வச்சிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்சரை இதுல ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க தான் வந்து மேலே பபுள்ஸ் இல்லாமல் கேப் இல்லாமல் இருக்கும் அடுத்து ஒரு நான் ஸ்டிக் பேனை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் வெயிட் போடாமல் இந்த மாதிரி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும் அப்போ நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ